குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மிஸ்டர் ராஜா மிஸ் கண்மணியை கடத்தி இருக்கிறார், பலவந்தமாக கற்பழிக்க முயற்சி செய்திருக்கிறார் என்பதுதான் ப்ராசிக்யூஷன் வாதம். நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. தம்பி, இந்த குற்றச்சாட்டுக்கு நீ என்னப்ப சொல்ற? சார், நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், பழகணும். அவனை காதலிக்கிறேன்னு சொன்னா, அதனால நான் அவளை காதலிச்சேன். அவனை காதலிச்சா இல்ல காதலிக்கிற மாதிரி நடிச்சா, இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல விருப்பம் இல்ல. ப்ளீஸ். சோ திஸ் இஸ் an attempt to rape. I object, your honor. This is not an attempt to rape. She has volunteered for this. இவங்களோட சம்மதத்தின் பேர்ல தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. அத உங்களால நிரூபிக்க முடியுமா? கண்டிப்பா. இவங்கள குறுக்கு விசாரணை செய்யறதுக்கு நீங்க என்ன அனுமதிச்சீங்கன்னா நான் நிரூபிப்பேன். Permission granted. Thank you, your honor. மிஸ் கண்மணி, கோர்ட்ல உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க தியேட்டருக்கு தனியா தான் போனீங்களா? ஆமா. வயசு வந்த பொண்ணு, நல்ல குடும்பத்தை சேர்ந்த யாரும் தனியாலாம் சினிமாவுக்கு அனுப்ப மாட்டாங்க. உங்களை அமைச்சிருக்காங்கன்னும் போது உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்க தான் வேண்டியிருக்கு. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. மிஸ் கண்மணி, நீங்க ராஜாவே உயிருக்குயிரா காதலிச்சீங்களா? இல்ல. ஆக விருப்பம் இல்லாத உங்களை என் கட்சிக்காரர் பலவந்தப்படுத்தினார்னு சொல்றீங்க? ஆமா. அவர் பலவந்தப்படுத்தின போது உங்க துணியெல்லாம் அதை பிடிச்சு இழுத்தாரா? ஆமா. என் துணியெல்லாம் பிடிச்சு இழுத்து என்ன பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாரு. அந்த பலவந்தப்படுத்துற ப்ராசஸ்ல அவரோட நகை ஏதாவது உங்க உடம்பு மேல பட்டுச்சா? இல்ல. அப்படின்னா அவர் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணார்னு சொல்றது பொய். இல்ல, அவர் நிஜமா என்ன கற்பழிக்க தான் முயற்சி பண்ணாரு. இதுக்கு முன்னாடி உங்களை யாராவது கற்பழிச்சிருக்காங்களா கண்மணி? இல்ல. அப்படின்னா அவர் கற்பழிக்கிற நோக்கத்தோட தான் உங்ககிட்ட நடந்துகிட்டாருன்னு அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அது ஒரு அனுமானம். அனுமானம் இல்ல, என்னோட கட்சிக்காரர் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க போட்ட சதி திட்டம். தயவு செஞ்சு யாரும் எனக்கா வாதாட வேணாம். அவ எப்ப என்ன காதலிக்கலன்னு சொன்னாலும் அதே நான் தூக்கு தண்டனை நினைக்கிறேன். இந்த கோர்ட் எனக்கு இதோட பெரிய தண்டனை கொடுத்துட்டு போறது இல்ல. அவ அப்படி நடந்த காரணத்தை இப்ப சொல்லலனாலும் தயவு செஞ்சு கலரில் எழுதி சொல்லுங்க. ஏன்னா பொண்ணுங்களை நம்பி புரியாம காதலிச்சு என்ன மாதிரி ஏமாந்து போற இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் இது ஒரு பாடமா இருக்கட்டும். அப்ப ஒழுக்கக்காரா நடந்துகிட்டதுக்கு இப்ப ஒப்பாரி வச்சு பிரயோஜனம் இல்ல. காமத்துக்கு இன்னொரு பேர் தான் காதலுங்கிறத இந்த கோர்ட் நம்ப தயாரா இல்ல. நிராகரிக்கப்பட்ட பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லி இந்த கோர்ட்டோட அனுதாபத்தை பெற முடியாது. குற்றவாளி தண்டிக்கப்பட்டே ஆகணும். குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிற ப்ராசிக்யூஷன் வாதத்தை நானும் ஏத்துக்கிறேன். ஆனால் நிரபராதியான என்னுடைய கட்சிக்காரர் தண்டிக்கப்படுறதுனால மாத்திரம் இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்க போறது இல்ல. சரியோ தவறோ, நடந்த அந்த சம்பவத்துக்காக என்னுடைய கட்சிக்காரர் சார்பில் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். யுவர் ஆனர், குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிறத விட பாதிக்கப்பட்டவங்களுக்கு பரிகாரம் செய்யணுங்கிறதுதான் மனிதநேயத்தோட தர்மம். அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்காக இந்த பெண்ணை என்னுடைய கட்சிக்காரர் தன் மனைவியை ஏத்துக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நீ என்ன சொல்ற? நெவர். என்ன பல பேர் மத்தியில பாழடிக்க நினைச்ச அவரை நான் ஒரு நாள் ஏத்துக்க மாட்டேன். நீங்க அவரை தண்டிச்சே தீரணும். அவர் அனுபவிக்கிற வேதனையை பார்த்து அவர் வீட்டுல இருக்கிறவங்க கதறணும், கண்ணீர் வடிக்கணும். சபாஷ், உன் மானம் போகிறத பத்தியோ உன் வாழ்க்கை வீணா போகிறத பத்தியோ உனக்கு கவலை. மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணுங்கிற நல்ல கொள்கையை வச்சிருக்கேம்மா. கலியுக கண்ணகி மாணி. கண்மணி, உன்னோட உள் நோக்கம் என்னன்னு நான் இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க அம்மா மேல நீ அளவு கடந்து அனுபவிச்சிருக்க இல்லையா? ஆமா. உங்க அம்மாவோட விரோதி உனக்கும் விரோதி, அப்படித்தானே? ஆமா, ஜென்ம விரோதி. உங்க அம்மாவோட ஜென்ம விரோதி நான் தான் உனக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க கொண்டு வர ஒவ்வொரு கேசையும் உடச்சு தூள் தூளாக்கி அவங்களை அவமானப்படுத்துறதே நான் தான், தெரியுமா? தெரியாது. அவங்க மேலதிகாரிகளால கண்டிக்கப்படுறதுக்கு காரணமே நான் தான் உனக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அம்மா ஆசைப்பட்டதை அடையறதுக்கு எந்த குறுக்கு வழியும் தேர்ந்தெடுப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அம்மா ஒரு நயவஞ்சகி, நம்பிக்கை துரோகிங்கிறது உனக்கு தெரியுமா? எங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னா உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட், யுவர் ஆனர். தன்னுடைய அம்மாவோட விரோதி, தன்னுடைய ஜென்ம விரோதின்னு சொன்ன இந்த பெண், எனக்கும் அவங்க அம்மாவுக்கும் பகை இருக்கிறது தெரியவே தெரியாதுன்னு சொன்னது பொய். தன்னுடைய மகள் தன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பை பயன்படுத்திக்கிட்டு இவங்க அம்மா போட்டு கொடுத்த சதி திட்டம் தான் இந்த கற்பழிப்பு நாடகம். இல்ல. ஆமா, இப்படி கிரிமினலா ஜோடனை பண்ற புத்தி உங்க அம்மாவுக்கு தான் உண்டு. தம் பொண்ணோட மானம் போனாலும் பரவாயில்ல, எதிர் தண்டிக்க பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அறியாத பெண்ணையும் அப்பாவி பையனையும் பலி கொடுக்க நினைச்ச இந்த பெண்ணோட தாயை மன்னிக்க முடியாத ஒரு குற்றவாளி. இல்ல, அவங்க மேல எந்த குற்றமும் இல்ல. இது உங்க அம்மா போட்டு கொடுத்த பிளான் தான். இல்ல, இது அவங்க போட்ட பிளானே இல்ல. நான் நிச்சயமா சொல்றேன், இது உங்க அம்மாவோட திட்டம் தான். இல்ல இல்ல, அவங்க மேல எந்த தப்பு இல்ல, இது நானே போட்ட திட்டம் தான். That's all, your honor.